லாஸ்ட்டு நேற்று வரையில் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்கூல்லேருந்து பைபிள் எடுக்க சொல்லிட்டாங்கன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூயார்க்கில் நடந்திருக்கிறதான ஒரு சம்பவம் என்னென்னா, ஸ்கூல் லைப்ரரியில் போனோகிராஃபிக் புக்கு வச்சுருக்கிறாங்க, அதாவது அசுத்த விதமான புத்தகங்கள் வச்சுருக்கிறாங்க. அந்த புக்கை ஒரு பையன் எடுத்து லைப்ரரியில் படிக்கிறான். படித்தது மாத்திரமல்ல, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் அவன் வந்து கேட்குறான், இந்த புக்கு லைப்ரரியில் இருக்குது, நான் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ லைப்ரரியன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த புக்கை படி, இதோடைய விஷுவல் புக்கும் இருக்குது, வேணால் உனக்கு சொல்லு, அது கூட நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், பைபிள் சூட்டபுள் புக்கு இல்லைன்னு சொல்லி லைப்ரரியிலேருந்து எடுத்துட்டு, இது வாழ்க்கைக்கு அருவறுப்பை உண்டாக்கக்கூடிய அல்லது அழிவை உண்டாக்கக்கூடிய புத்தகத்தை கொண்டு வந்து லைப்ரரியில் வச்சுட்டு அதையும் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலானதையும் கொடுக்குறாங்க. இதுதான் அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்னு இருக்கு இல்லையா, கர்த்தரை விட்டுட்டு நரகத்துக்கு நேரம் நடத்துறது. ஆனால் அதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனபோது பேரண்ட்ஸ் அதை பார்த்துட்டு ஸ்கூலில் வந்து கேட்டிருக்கிறாங்க, இது என்னது, இது எப்படி இதை கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, அதில் 18 தான் படிக்கணும்னு சொல்லியிருக்கு, உங்கள் பையனுக்கும் அந்த சூட்டபிள் தான், வேணா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த பையனுடைய அப்பா சொல்லியிருக்கிறாரு, என் பையனுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், இது தேவையில்லாத புக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கடைசி காலத்தில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா அவங்க அறிவாளி ஆயிடுவாங்க, பெரியாள் ஆயிடுவாங்க, பணக்காரன் ஆயிடுவாங்கன்னு ஒரு மூட நம்பிக்கை பெற்றோருக்கு இருக்குது. இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் நீங்கள் நினைக்கிற பழைய பள்ளிக்கூடங்கள் அல்ல, பிள்ளைகளை தவறான வழியில் நடத்தக்கூடிய நிறைய பள்ளிக்கூடங்கள் உருவாகிட்டுருக்கு. பிள்ளைகளை பாதுகாக்கிற பொறுப்பு கர்த்தருக்கு தான் முதல்ல, ரெண்டாவது அந்த பொறுப்பை கர்த்தர் பெற்றோர் கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. படிப்பு அவசியம், ஆத்துமாவை கெடுக்கிற படிப்பு அவசியம் இல்லை. பல நேரங்களில் ஆவிக்குரிய பெற்றோர்கள் கூட படிப்பை விக்கிரகமாக மாற்றி பிள்ளை படித்தா போதும்னு, அந்த ஸ்கூல் தப்பானது அல்லது அந்த ஸ்கூலில் நடக்கிற காரியங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை படித்தா போதும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்ஜினியராக டாக்டராக இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போகணும்னு கன்ஃபர்மேஷன் கிடையாது. அவன் பைபிள் படித்து மனுஷனாக மாறினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். படிக்க வைங்க, ஆனால் படிப்பு எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைய சேஃபாக வச்சுக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.